வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்தில் என்ன மாதிரி சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணி தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சந்தானம் நடிச்சு வந்திருக்க சபாபதி. எங்க அப்பா சூப்பர்மேன், ஜாலி ஜாலி சொன்னது காளிதாசனா கண்ணதாசனா கமலஹாசனா பதில் சொல்லு. இந்த படம் சென்சார் ஆன டேட் 21/10/2021. இது ஒரு கிளீன் யூ சர்டிஃபைட் படம். இது ஒரு காமெடி படம்ன்றதால குழந்தைங்கலாம் வந்து ஜாலியாக பார்க்கலாம். இந்த படத்தில் டியூரேஷன் 123.06 minutes, அதாவது 2:03:06 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். இந்த படத்தில் ப்ரொடியூசர் சி ரமேஷ்குமார், ஆர்கே என்டர்டைன்மெண்ட், சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்ததும் லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு சென்சார் கட்ஸுக்கான முக்கோணத்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் கட்ஸ் நம்ம கைக்கு வரல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே கட்ஸ் வந்துடுச்சுன்னா சபாபதி படத்தோட ரிவ்யூ கூட அந்த சென்சார் கட்ஸையும் காட்டிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கடைசியில் பிரியாணி. இவன் கெட்டவன் இல்லை, கெட்டவனுக்கு அப்போ சைக்கோ நாய். இந்த படம் சென்சார் ஆன டேட் 30/9/2021, செப்டம்பர் மாதம் சென்சார் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அடல்ட் ஒன்லி படம், அதனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 113 minutes, 50 seconds, அதாவது 1:53:50 ஓடக்கூடிய சின்ன படம் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகாந்த் சிவாஜி, வயநாட் ஸ்டுடியோஸ், சென்னை. இவர் கொஞ்சம் ஃபேமஸான ப்ரொடியூசர்ன்றதால இந்த படம் நிச்சயம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். சூறமொக்கையாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். பார்க்கலாம் இந்த படம் தேர்தா தேர்லையான்ட்டு. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது முத்துகிருஷ்ணன், எக்ஸாமினேஷன் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கோஸ்ட் பஸ்டர்ஸ் ஆஃப்டர் லைஃப், இங்கிலீஷ் படம். இது ஒரு யூஎஸ் எடுக்கிற படம். சென்சார் ஆன டேட் 9/11/2021. படத்தில் டியூரேஷன் 123 minutes, 55 seconds, அதாவது 2:03:55 ஓடக்கூடிய படம் இது. இந்த படத்தில் ப்ரொடியூசர் சோனி பிக்சர்ஸ், சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி மும்பை. அடுத்து நம்ம பார்க்குற படம் என்னன்னா சிஐஏப், டப்டு வெர்ஷன் ஆஃப் சிஐஏப், இங்கிலீஷ் படம் போல இருக்குது, தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூஸ் எடுக்கிற படம். சென்சார் ஆன டேட் 8/10/2021. இந்த படத்தில் டியூரேஷன் 82:01, அதாவது வெறும் 1:22 ஓடக்கூடிய ரொம்ப ரொம்ப சின்ன படம், 1.5 hours கூட ஓடாத ஒரு படம். அதாவது நம்ம ஊர் படங்களுக்கு இந்த டைமில் இன்டர்வல் தான் போடுவாங்க. ஒரு இன்டர்வல் போடுற நேரத்தில் ஒரு படத்தையும் முடிச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட காவியம் இது. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் மும்பை. இவ்வளோ தாங்க இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். கூடிய விரைவில் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த சென்சாரில் சந்திப்போம். பில்ட் அப் பண்றணும், பீலா பண்றணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும்.